விரிவான செய்திகள் மாத்தி யோசிச்சேங்க தற்பொழுது கட்டுப்படுத்திய சூழலில் தாவரங்களை வளர்ப்பதில் விவசாயிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் அதிலும் சிறிய குடில் முதல் பெரிய தொழில் கட்டிடம் வரையிலான உயரக பசுமை குடில் அமைத்து மலர் சாகுபடி செய்வது அதிகரித்து வருகிறது பசுமைக்குடிலில் மலர்களுக்கு தேவையான சூழலை உருவாக்குவதால் ஏற்றுமதி வாய்ப்பு அதிகமுள்ள மலர்களையும் உற்பத்தி செய்து அதிக வருவாய் ஈட்ட முடியும் அந்த வகையில் உயரக பசுமைக்குடில் அமைத்து ஜெர்பரா பூக்கள் சாகுபடி செய்து பயனடைந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் தாலுக்கா தாசர்பள்ளி கிராம வேளாண்மையாளர் கே சதீஷ்குமார் அவர்கள் தரும் செய்திகள் நாங்கள் ஒரு டென் இயர்ஸாக ரோஸ் சார் குரோ பண்ணிகிட்ருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் க்ரீன் நாங்கள் வளர்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸில் வளர்க்குறோம் ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் போடணும் அதுக்கப்புறம் ஹவுஸ் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாயில் சாயில் ப்ரிப்பேர் பண்ணணும் ஃபஸ்ட்டு சாயில் ப்ரிப்பேர் பண்ணுன்னா இந்த மாட்டு எருவு அதெல்லாம் ஃபஸ்ட்டு ஓட்டிட்டு அப்புறமா எல்லாம் கல்டிவேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த டிஏபி ஃபங்கம்மை கேக்கு நீம் கேக்கு இதெல்லாம் போட்டு கல்டிவேஷன் பண்ணிவிட்டு பெட் எடுக்கணும் பெட் எடுத்துகிட்டு ஒரு இந்த பிளான்ட் பார்த்திங்கன்னா ஃப்ளவர் ஸ்டெம்லையே அந்த பிளான்ட்டு ஜென்ரேட் பண்ணுவாங்க இந்த பிளான்டெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம டெக்னி கோட்டை பக்கத்தில் அகல கோட்டா எத்துக்கோட்டா தள்ளி பக்கம் எல்லாம் நிறைய நம்ம ஆளுங்களே பிளான்டிங் செடி அவங்களே க்ரோத் பண்ணுறாங்க அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு பிளான்ட் வந்து ஒரு செவன் ருபீஸ் எயிட் ருப்பீஸ் அந்த மாதிரி ஒரு பிளான்ட் ரேட் வரும் சார் ஒரு பிளான்ட்டுக்கு ஒரு ஒன் ஏக்கருக்கு தேர்ட்டி ஃபோர் டு தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் பிளான்டிங் பண்ணலாம் ஒன் ஏக்கருக்கு ஸ்டார்டிங் என்னென்னா ஃபஸ்ட்டு கல்டிவேஷன் பண்ணணும் ஸ்ட்ரக்சர் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு பெட் போடுவாங்க பெட் மீன்ஸ் ஆனால் ஒரு ஒரு பெட் விடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒன் மீட்ரு இருக்கும் ஒன் மீட்டரில் நம்ம டூ சைடு பிளான்ட்டிங் பண்ணுறோம் ஒரு பெட்டில் டூ சைடு பிளான்டிங் பண்ணால் விடுத்த விடுத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு செடிக்கு ஒரு செடிக்கு ஒரு ஒன் ஃபீட்டு டிஃப்ரென்ஸ் இருக்கும் அதுக்கப்புறமா லென்த்தில் பார்த்திங்கன்னா ஆஃப் ஃபீட் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஒரு பிளான்ட் டு பிளான்ட்டு ஆஃப் ஃபீட் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் பிளான் பண்ணிட்டு நம்ம பிளான்ட்டிங் பண்ணிட்டு வாட்டர் சோர்ஸ் எப்படின்னா இதுக்கு எல்லாமே ட்ரிப்பு ட்ரிப் இரிகேஷன் தான் டோட்டலி ட்ரிப் இரிகேஷன் மூலிமா நாங்கள் வாட்ரு செடிக்கு சப் இது பண்ணுறோம் ப்ளான்ட்டிங் பண்ணி ஃபிஃப்ட்டி டு சிக்ஸ்டி டேஸில் பென்டிங் ஸ்டேஜ் வரும் அந்த பெண்ணிங் ஸ்டேஜுக்கு அப்புறம் டென் டு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டேஸில் ஃப்ளவர் ஹார்வெஸ்டிங் ஸ்டேஜ் வரும் ஒன் டுவெண்ட்டி டேஸ்க்கெல்லாம் நம்ம பிளான் பண்ணி ஒன் டுவெண்ட்டி டேஸ்க்கு ஃப்ளவர் ஹார்வெஸ்ட் வரும் இந்த மாதிரி எதுக்காக இந்த பட்நெட் போடுவாங்கன்னா ஃப்ளவர் ஓப்பன் ஆகாமல் இருக்கும் அதே மாதிரி இந்த கீழே இருக்கிற அந்த பட் வந்து ஸ்ட்ராங் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அதனால் இந்த பட் நெட் போடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கனா ஃப்ளவர் ஹார்வெஸ்ட் பண்ணி நம்ம எடுத்து போய் கோல்ட் ஸ்டோரேஜில் வைக்கிறோம் கோல்ட் ஸ்டோரேஜில் வச்சதுக்கப்புறம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ப்ரீ கூலிங் ஆகணும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ப்ரீ கூலிங் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஆஃப்டர் டுவெண்டி ஃபோர் அப்புறம் நம்ம எடுத்து பேக்கிங் பண்ணுறோம் அது லென்த்வைஸாக பண்ணுறோம் ஃபார்ட்டி சென்டிமீட்டர் ஃபிஃப்ட்டி சென்டிமீட்டர் சிக்ஸ்ட்டி சென்டிமீட்டர் இந்த மாதிரி லென்த்வைஸாக நம்ம பேக்கிங் பண்ணுறோம் பேக்கிங் பண்ணதுக்கப்புறம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ப்ரீ கூலிங்கில் வைக்கிறோம் ஏன்னா அந்த இருக்கிற இந்த லீஃபில் இருக்கிற அந்த நம்ம ஸ்ப்ரே எல்லாம் அடிச்சிருக்கோம் ஸ்ப்ரே அடிச்சிருக்கோம் அந்த டஸ்ட் எல்லாம் வந்துருக்கோம் அதெல்லாம் க்ளீன் ஆகி ஃப்ளவர் ஃப்ரெஷ்ஷாகி ஃப்ரெஷ் ஆகும் அதனால் நம்ம ஒரு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் டூ ஃபிஃப்டி அவர்ஸ் நம்ம கோல்டு ஸ்டோரேஜில் வைக்கணும் இதோட லைஃப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹார்வேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கோல்டு ஸ்டோரேஜில் டென் டேஸ் டு டுவெல் டேஸ் நம்ம ஸ்டோரேஜில் ஸ்டோர் பண்ணலாம் அதுக்கப்புறம் டென் டுவெல் டேஸ்க்கு மேலே ஆச்சுன்னா பூவெல்லாம் கெட்டு போயிடும் அதனால் டென் டேஸ்க்குள்ளே நம்ம அந்த ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அதை நம்ம மார்க்கெட்டிங் பண்ணணும் ரோஸ் வெரைட்டி பார்த்திங்கன்னா தாஜ்மஹால் ரோஸ் தாஜ்மஹால் ரோஸ் பார்த்திங்கன்னா ரெட் கலர் இருக்கும் அப்புறமா ஒயிட் அவ்லான்ச்சு ஒயிட் அவலான்ச்சுன்னா அது நேம் வந்து அவலான்ச்சு அவ்லான்ச் ரோஸு அது வந்து ஒயிட் கலரில் இருக்கும் கோல் ஸ்டைக் ரோஸு அது வந்து எல்லோ கலரில் இருக்கும் நோப்ளெஸ் ரோஸு அது பிங்க் கலரு அப்புறமா பீச் அவலான்ச் இருக்கும் பீச் அவலான்ச்சு வந்து பார்த்தீங்கன்னா பீச் கலர் ஆனால் ஒயிட்டும் எல்லோ ஷேடில் இருக்கும் அது பீச் அவ்லான்ச்சு அப்புறமா ஸ்வீட் அவ்லான்ச் இருக்கும் அதுவும் ஸ்வீட் அவ்லான்ச்சும் பிங்க்கு ஒயிட்டு ஷேடில் இருக்கும் அது பீ ஸ்வீட் அவலான்ச்சு அதுக்கப்புறமா ஹாட் ஷாட் அண்ட் இருக்கும் அது அந்த டார்க் பிங்க் கலரில் இருக்கும் நிறைய ஃபேன்சி எல்லாம் இருக்குது சார் நம்மக்கிட்ட ஒரு டென் டு டுவெல் வெரைட்டிஸ் இந்த இப்போ நான் சொன்ன வெரைட்டி எல்லாம் நம்ம நம்ம க்ரோத் பண்ணுறோம் இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த தாஜ்மஹால் ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா இயர் எப்போயுமே டிமாண்ட் இருக்கும் இந்த தாஜ்மஹால் ரோஸ் என்னென்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாங்குவாங்க வேறு அதுக்கு காம்பினேஷனாக பிங்க்கு இந்த டார்க் பிங்க்கு ஆரஞ்சு இந்த மாதிரி காம் இது ஒரு பத்து இப்போது இது ஒரு இரநூறு பூ வாங்குனாங்கன்னா ரெட் கலரு அதில் வந்து ஒரு தேர்ட்டி ஃப்ளவர் ஃபார்ட்டி ஃப்ளவர் வாங்கி அதில் மிக்ஸ் பண்ணி இந்த தோமலைன்றது நம்ம தமிழ்நாட்டிலேயே ஃபேமஸ் நம்ம தமிழ்நாட்டில் இந்த போடுற மாலை நம்ம எக்ஸ்போர்ட் நம்ம வேர்ல்டு லெவலில் ஃபேமஸ் வெளியே நம்ம இந்த கோயம்புத்தூர் தேனி இந்த இடத்துலலாம் அந்த தோமலை பண்ணி வெளிநாட்டுக்கு அனுப்புவாங்க அந்த ரொம் நம்ம தமிழ்நாட்டு தோமலைன்னா ரொம்ப ஃபேமஸ் அந்த பக்கம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயிட் ரோஸ் அந்த ஒயிட் ரோஸ் பார்த்திங்கன்னா இந்த கிறிஸ்டியன்ஸ் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விருப்பம் லைக் பண்ணுவாங்க அது கேரளாவுக்கு நிறைய போகும் இப்போ ஒரு ஒரு இப் இது எப்போ எப்போ டிமேண்ட் இருக்குன்னா மெயின்லி ரீசன் ஒரே ஒரு ரீசன் எப்போது இந்த ஃப்ளவர் டிமேண்ட் ஆகிறது மேரேஜஸ் சீசன் இருக்கணும் சார் இது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சரு ஒன் ஏக்கர் இருக்குது சார் இது ஒன் ஏக்கர் ஏரியா இருக்குது ஃபோர் தௌசண்ட் ஸ்கொயர் மீட்டரு அந்த பாலிஹவுஸில் இந்த மழை வரும்போது இப்போது நம்ம வாட்டர் ரெயின் வாட்ரு வேஸ்ட் ஆகாமல் நாங்கள் வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் இந்த இந்த பாலிஹவுஸ் மேலே விழுற தண்ணியெல்லாம் போய் டேங்க்கில் ஸ்டோரேஜ் ஆகும் அந்த டேங்க் எடுத்து அதுக்கு அந்த ஃபாலி இது பேப்பர் போட்டிருக்கோம் அந்த பிளாஸ்டிக் பேப்பரில் கவர் போட்டு கவர் பண்ணியிருக்கோம் ஒரு ஒன் ட்ராப் கூட வேஸ்ட் ஆகாது சார் ஜென்ரலாக இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரோஸ்க்கு மேஜராக வருது த்ரிப்ஸு மைட்ஸு அந்த இந்த இந்த வெயில் காலத்தில் நிறையா வரும் இது த்ரிப்ஸு மைட்ஸு மேஜராக டிசீஸ் வரும் அதுக்கு பார்த்திங்கன்னா கெமிக்கல் இருக்கும் இங்கிலீஷ் கெமிக்கலு அது அதிக அடிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் அக்டோபர் டு பிப்ர ஜனவரி வரைக்கும் இந்த பனி இந்த கோல்டு சீசனில் மழை இந்த சைக்ளோன் அதெல்லாம் வரும் இல்லைங்களா அந்த சைக்ளோன் டைமில் பார்த்தீங்கன்னா டவுனி மில்டி வரும் அந்த டவுன் டவுனி மில்டி வந்துச்சுன்னா ரொம்ப எஃபெக்ட் ஆகும் அப்போது ப்ரொடக்ஷனும் பூவும் வராது செடியும் டெவலப் ஆகாது அதுவும் சேம் தான் அதுக்கும் இங்கிலீஷ் கெமிக்கல் தான் இருக்குது அதெல்லாம் அடிக்கலாம் அதுக்கப்புறம் டிப்ர மொத்தமாக நாங்கள் ஃபெர்டிலைசர் இது மொத்தமாக மூலியமாக தான் ஃபர்டிலைசர் ஊடுறது எல்லாமே டோட்டலி ட்ரிப் இரிகேஷன் மேலும் விவரங்கள் பெற கே சதீஷ்குமார் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு நான்கு மூன்று ஒன்று ஐந்து இரண்டு ஆறு ஒன்று ஏழு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்